ஓடிப்படு. அவனை விட்டு. அதான் அப்பவே சொன்னேன்ல, போடா கொன்றுவேன். நான் உன்கிட்ட பேசல, அவர்கிட்ட சொன்னேன். என்ன பத்தாதா? ஒரு பாக்ஸர் அவனோட ஈக்குவலான ஹைட்க்கு தான வச்சு பிராக்டிஸ் பண்ணிருப்பான். நினைச்சு நசிக்கிற போறான். ஜோக்கராவோ ஹீரோவாவோ பிறக்கிறது இல்ல, ஒரு தப்பு நடக்கும் போது எதிர்த்து அடிக்கிறியா ஓடி ஒளிஞ்சுக்கிறியாங்கிறத பொறுத்துதான் நீ ஹீரோவா ஜோக்கரா வில்லனா வெறு பொட்டையான்னு தெரியும். அன்னைக்கு நீ அந்த மந்திரியோட சட்டைய புடிச்சு எப்படா எங்க வீட்டு பொண்ணு மேல கைய வைப்பேன்னு கேட்டா, இப்பவும் நீ ஹீரோ கேட்கலையே? கெட்டவங்களை விட மோசமானவங்க ஒரு தப்பு நடக்கும் போது ஏன் தட்டி கேட்காத உன்ன மாதிரி நல்லவங்க தான். நம்பியண்ணா நம்பியண்ணான்னு உன் காலை சுத்தி சுத்தி வந்த பொண்ணு அது செத்து போச்சு.
செத்தவங்கெல்லாம் எங்க போறாங்கன்னு தெரியாது, எங்க இருக்காங்கன்னு தெரியும். இங்க இந்த ஊர் உண்மையில வச்சிருந்த நம்பிக்கைய நீ காப்பாத்தல். நான் உன்னை காட்டி கொடுக்கல, உன்னை மாட்டி விடுறதை விட மாத்தி விடுறது தான் எல்லாருக்கும் நல்லது. தப்பு செஞ்சவன் அந்த மந்திரி, நீ நினைச்சா அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எப்பவுமே இந்த ஊருக்கு நீ ஹீரோ தாங்கிறத இனி நீ செய்ய போற காரியம்தான் முடியும். ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அந்த டீச்சர் யார், அவங்க பேக்ரவுண்ட் என்னென்னு 1000 கேள்வி வந்திருக்கும். செய்யாத தப்புக்காக அவங்க இதுவரைக்கும் தண்டனை அனுபவிச்சது போதும். அதான் நான் செஞ்ச தப்புக்கு அந்த மந்திரியை நானே உன்னை கூப்பிட்டு டியூப்லைட் கட்டின பத்தியா, அதான்டா நான் பண்ண பெரிய தப்பு. நாலு பேர் நம்மளை எப்படி பார்க்கறாங்கிறது முக்கியம் இல்லை, கண்ணாடியில் நாம் நம்மளை என்னவா பார்க்கறோங்கிறது தான் முக்கியம்.